ஹாய் கேஸ், எல்லாருக்கும் வணக்கம். பொதுவாகவே நம்மள நிறைய பேருக்கு பிக் டாக்ஸ் அப்படின்னாலே ஆர்வமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கும். ஏன்னா அஃப்கோர்ஸ் அது பிக் டாகாக இருக்கிறதுனால, அதாவது அது எவ்வளோ பெருசாகவும் தினுசாகவும் இருக்கும்னு நமக்குள்ள இருக்கிற கியூரியாசிட்டி துள்ளி குதிக்கும். ஸோ ஒரு நார்மலான பெரிய நாய்க்கே இப்படின்னா பிக் டாக்ஸுக்கெல்லாம் பிக் டாக்ஸ் எப்படி இருக்கும் அண்ட் அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறதா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இன்னைக்கு இந்த வீடியோவில் உலகத்திலே மிகப்பெரிய நாய் அப்படின்னு சொல்லப்படுற டாப் 10 டாக்ஸ் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க, பிடிச்சிருக்குனா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே ஆளுங்கிற பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்க. டிபெட்டன் மாஸ்டிஃப் கிட்டத்தட்ட 26 inches வரைக்கும் ஹைட்டும் இறக்கமே இல்லாமல் 70 kilos வரைக்கும் வெயிட்டும் வரக்கூடிய டாகு. ஆனால் இதோட ஹைட்டையும் வெயிட்டையும் தாண்டி இந்த டாகை இன்னும் பெருசாக காட்டுறது அமேசான் காடுகள் மாதிரி இதை சுற்றி வளர்ந்துருக்கிற இதோட முடி தான். இப்படி ஒரு தோட்டத்தில் இந்த டிபெட்டன் மாஸ்டிஃபை பார்க்கறதுக்கு சில பேர் சிங்கம் மாதிரி இருக்கும்பாங்க, சில பேர் கரடி மாதிரி இருக்கும்பாங்க. அப்போ நாய் மாதிரி தெரியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பார்த்தா கண்டுபிடிக்கலாம். பிகாஸ் அந்த அளவுக்கு முடிக்குள்ளே மூஞ்சியை ஒழிச்சு வச்சிருக்கிற ப்ரீடு. அது மட்டும் இல்லை, இதோட பாடி எவ்வளோ பெருசாக வளர்ந்துக்கிட்டே போகுதோ அதே மாதிரி தான் இதோட இண்டிபெண்டன்ஸையும் வளர்ந்துக்கிட்டே போகும். என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் நம்ம சொல்கிறத மட்டும் கேட்காது. பட் இது சின்ன வயசுல இருந்தே ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சோம்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. பேசிக்காவே இது ஒரு பவர்ஃபுல் கார்டிங் டாகா இருக்கிறதுனால கண்டிப்பா இதுக்கு ட்ரைனிங்கும் சோசியலைசேஷனும் பண்ணிருக்கணும். இல்லைன்னா இந்த அமேசான் கார்டு வீட்டுக்குள்ள வரவங்க மேலாம் கதகளி ஆடிடும். நியூ ஃபவுண்ட்லேண்ட் அகலமான பாடியோடையும் தலையோடையும் இருக்கக்கூடிய ப்ரீடு. கிட்டத்தட்ட 30 inches ஹைட்டும் 70 kilos வெயிட்டும் வரக்கூடிய ஒரு நடமாடும் கருப்பு புதர் தான் அந்த நியூ ஃபவுண்ட்லேண்ட். ஏன்னா இதுவும் கொச கொசன் முடியோட மோஸ்ட்லி பிளாக் கலர்ல வரக்கூடியது. இதோட பாடி மாதிரியே இதோட முடியும் ரொம்ப அகலமா இருக்கிறதுனால எவ்வளவு பணி இருந்தாலும் சர்வ சாதாரணமா தாக்குப்பிடிக்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரீடா இருந்துட்டு வருது. இது அதிகமா ஒரு சர்வீஸ் டாக்ஸா யூஸ் பண்றாங்க. முக்கியமா தண்ணியில தவறி விழுந்தவங்கள கப்புன்னு குதிச்சு அவங்க மூழ்காம காப்பாத்துற ஒரு கட்டை தான் அந்த நியூ ஃபவுண்ட்லேண்ட். அந்த அளவுக்கு இதோட சைஸ் மாதிரி இதோட மனசையும் பெருசா வச்சிருக்கிற ஒரு ஃபேமிலி டாக். ஸோ ஃபேமிலியில இருக்கிற ஒவ்வொருத்தரும் அது மனசுக்குள்ள சேர் போட்டு உட்காந்துக்கலாம். அந்த அளவுக்கு எல்லாருக்கும் பயங்கர ஃப்ரெண்ட்லியா இருக்கும் கிட்ஸையும் சேர்த்து. பட் அதே சமயம் இது ஒரு நல்ல வாட்ச் டாகும் கூட. ஸோ அதை அன்பு காட்டுறதுனாலையும் பொசு பொசுன்னு இருக்கிறதுனாலையும் ஓடி ஓடி போய் அதை கட்டி பிடிச்சி படுத்துக்காம அது ஒரு உயிருள்ள டாகுன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டு அதை கரெக்டா ட்ரெயின் பண்ணோம்னா நல்ல கார்டிங் டாகா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. லியோன்பர்கர் ஜெர்மனியில் இருக்கக்கூடிய லியோன்பர்க் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு டவுனில் உருவான டாக் தான் இது. அதனால தான் அந்த டவுனோட பேரையே இதுக்கு வச்சுட்டாங்க. அண்ட் இந்த ப்ரீடை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 32 inches வரைக்கும் ஹைட்டும் 77 kilos வரைக்கும் வெயிட்டும் வரும். இதுக்கு இருக்கிற ஒரு முக்கியமான அம்சமே இதோட முகம் தான். ஏன்னா இதோட முகத்தில் மட்டும் இருள் அடித்த மாதிரி கொஞ்சம் கருப்பாக இருக்கும், ஆனால் கலையாக இருக்கும். பார்க்கறதுக்கு சிங்கம் மாதிரியே இருக்கணும் அப்படின்னு நினச்சி உருவாக்கப்பட்ட ப்ரீடு தான் இது. ஆனால் கடைசியாக அது பார்க்கறதுக்கு என்னமோ கரடி மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதுவும் ஒரு அக்மார்க் ஃபேமிலி டாக் தான். அதுக்கு அன்போடையும் அமைதியோடையும் இருக்கக்கூடிய இதோட உள்ளம் கோவத்தெல்லாம் தூக்கி வெளியே தள்ளும். ஸோ சரியான முறையில் அந்த டாக்ஸை வளர்க்கும் போது வீட்டில் இருக்கிற குழந்தைங்க என்னதான் இந்த டாகை போட்டு பாடா படுத்தினாலும் பக்குவமா பொறுமையா படுத்திருக்குமே தவிர பட்டுன்னு தூக்கி எறிஞ்சிடாது. ஐரிஷ் உல்ஃபவுண்ட் அயர்லாண்டில் உருவான ஒரு உல்ஃப் ஹண்டர் தான் இந்த டாகு. அதனால தான் எல்லாத்தையும் சேர்த்து இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேர் வச்சிருக்காங்க. இந்த டாகு 35 inches வரைக்கும் ஹைட்டும் 84 kilos வரைக்கும் வெயிட்டும் வரக்கூடியது. பழைய மேட்டுகள் எல்லாம் ஒன்னா சேர்த்து பெரிய கட்டையில வச்சு தச்ச மாதிரி இருக்கிற இந்த ஐரிஷ் உல்ஃபவுண்ட் ஆரம்பத்தில் உல்ஃபை வேட்டையாடுறதுக்காக பயன்படுத்தப்பட்ட பிரீடு. அதுக்கு முக்கிய காரணமே இதோட கால் லாங்காகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கிறது தான். பிகாஸ் அதோட கால் கட்டை வரல புஷ் பண்ணி தான் அது ஸ்பீடு எடுத்து பார்க்குற எல்லா உல்ஃபையும் பரலோகத்துக்கு டிக்கெட் எடுக்க வைக்கிது. பட் என்னதான் இது ஒரு நல்ல ஹண்டிங் டாகா இருந்தாலும் ஒரு நல்ல அமைதியான டாகும் கூட. ஸோ இது கரெக்டாக ட்ரெயின் பண்ணி சோசியலைஸ் பண்ணி வளர்த்தா ஒரு நல்ல ஃபேமிலி டாகா இருக்கும். ஆனால் அங்கே தான் ஒரு பெரிய சிக்கலே இருக்கு. ஏன்னா இந்த ஐரிஷ் வில்ஃபவுண்ட் மெச்சூரிட்டி அடைய லேட் ஆகும், மேபி 2 வருஷத்துக்கும் மேலே ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு நம்ம ட்ரைனிங்கை கஷ்டப்பட்டு கொடுத்தாலும் சரி இல்லை இஷ்டப்பட்டு கொடுத்தாலும் சரி தினமும் பொறுமையாக கொடுக்கணும். இல்லைனா சேதாரம் என்னமோ நமக்கு தான். நியாபோலிட்டன் மாஸ்டிஃப் 30 inches வரைக்கும் ஹைட்டும் 90 kilos வரைக்கும் வெயிட்டும் வரக்கூடிய டாகு. அண்ட் இதை எங்கேயோ பார்த்த ஞாபகம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஹாரி பாட்டரில் வர ஹேக்ரிட் வச்சிருந்த டாக் இதுதான். அண்ட் இந்த ப்ரீடை ஒரு தடவை பார்த்தா மறக்கவே முடியாது. அந்த அளவுக்கு கொளுத்து தாடையோடையும் கொலகொலன் இருக்கிற மூஞ்சியோடையும் காய்ச்சலிக்கக்கூடிய ப்ரீடு. அது மட்டும் இல்லை, இந்த நியாபோலிட்டன் மாஸ்டிஃப் பேசிக்காகவே ஒரு ஸ்ட்ராங்கான கார்டிங் டாகு, ஆனால் குலைக்காது. பவர்ஃபுல்லான டாகு, ஆனால் அதிகமாக கிடைக்காது. அப்போ திருடங்க வந்தால் என்னதான்ப்பா பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் பண்ண வேண்டாம். அது இருக்கிற இடத்துலேருந்து கொஞ்சம் எழுந்திரிச்சு அதோட கண்ணை திறந்து அவங்கள பார்த்தாலே போதும், காணாமல் போயிடுவாங்க. பட் அதையும் தாண்டி ஒரு இரும்பு இதயத்தோடு உள்ள யாராவது வந்தாங்கன்னா அன்னைக்கு அதுக்கு லஞ்சே அவங்க தான். ஸோ என்னதான் நியாபோலிட்டன் மாஸ்டிஃப் ஒரு நல்ல ஃபேமிலி டாகாவும் கிட் ஃப்ரெண்ட்லி டாகாக இருந்தாலும் கரெக்டாக கன்சிஸ்டண்டாக ட்ரைனிங் கொடுத்து வளர்க்கணும். இல்லைனா அதோட லஞ்சுக்கான டார்கெட் நம்ம மேலே திரும்பிடும். ஒன்று அப்படியே புளிஞ்சு மத்தியான சாப்பாட்டுக்கு ரசமா வச்சு சாப்பிட்டு
புள்ளிக்குட்டா. 33 inch வரைக்கும் ஹைட்டும் 90 kg வரைக்கும் வெயிட்டும் வரக்கூடிய டாக். அண்ட் இது இந்தியன் மேஸ்டிஃப் ஆர் பாகிஸ்தானி மேஸ்டிஃப் அப்படின்னு கூப்பிடுவாங்க. பிகாஸ் இதோட ஆரிஜின் இந்தியா அண்ட் பாகிஸ்தான். இந்த ரெண்டு நாடுகள்லயுமே பஞ்சாப் ரீஜியன்ல தான் அதிகமா இந்த டாக்ஸ் காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இன்ன வரைக்கும் கூட இந்த பவர்ஃபுல்லான டாக்ஸ டாக் ஃபைட்டிங்கும் யூஸ் பண்றாங்க, அதே சமயம் நல்ல கார்டிங் டாகாவும் யூஸ் பண்றாங்க. அந்த அளவுக்கு தெம்பா திடகாத்திரமா இருக்கக்கூடிய பிரீடு. புள்ளிக்குட்டாசை வளர்க்கும் போது நம்ம வீட்டை சுத்தி கண்டிப்பா பெரிய செவரோ இல்ல ஃபென்ஸோ போட்டாகணும், இல்லனா ரோட்ல போறவங்கள பார்த்து தவி போய் கவர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சோ ஒரு பெரிய பவர்ஃபுல்லான கார்டிங்காக வளர்க்குற மாதிரியான சரௌண்டிங்ஸ் இருக்கணும். ரொம்ப முக்கியமா இது சின்ன வயசுல இருந்தே ட்ரைனிங்கும் சோசியலைசேஷனும் பண்ணிருக்கணும். பிகாஸ் அப்பனாதான் அது வர எதிரிய பந்தாடும், இல்லனா நம்மளோட சேர்ந்து நம்ம குடும்பமே இது கிட்ட திண்டாடும். சோ ஒரு பவரான பெரிய கார்டிங்காக வாங்கும் போது அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் ஓனர்ஸ்க்கு அதிகமா இருக்கணும். காகேஷியன் ஷெப்பர்ட் கிட்டத்தட்ட 30 inch வரைக்கும் ஹைட்டும் 100 kg வரைக்கும் வெயிட்டும் வரக்கூடிய டாக். அண்ட் இந்த டாக ஜெய்ஜாண்டிக் பீஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு எதிரிக்கு இறக்கமே காட்டாம அக்கக்கா பிச்சு போடுற அரக்கத்தனமான டாக். பிகாஸ் இந்த காகேஷியன் ஷெப்பர்ட் டெவலப் பண்ணப்பட்டதே ஓனாய் கரடி மாதிரி இருக்கிற வைல்டு பிரெடேட்டர்ஸ்ல இருந்து மக்களையும் கால்நடைகளையும் காப்பாத்துறதுக்காக தான். ஸோ அந்த பவர்ஃபுல்லான வைல்டு அனிமல்ஸை எதுக்கிறதுக்கு சைஸ் மட்டும் பெருசா இருந்தா பார்த்தாது, அதோட தைரியமும் பலமும் பெருசா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு பல நாள் திட்டம் போட்டு பக்கம் பக்கமா கட்டம் போட்டு டெவலப் பண்ணப்பட்ட பிரீடு. ஆனால் எந்த அளவுக்கு இதுக்கு ஆக்ரோஷம் இருக்கோ அதே அளவுக்கு அன்பும் இதுகிட்ட நிறைஞ்சிருக்கும். ஸோ இது கரெக்டாக ட்ரைனிங் அண்ட் சோசியலைசேஷன் கன்சிஸ்டண்டாக பண்ணோன்னா ஒரு ஸ்ட்ராங்கான பாண்டிங் லெவலில் ஃபேமிலி டாகாகவும் கார்டிங் டாகாகவும் இந்த காகேஷியன் ஷெப்பர்ட் இருக்கும். செயின்ட் பெர்னார்ட் 35 inch வரைக்கும் ஹைட்டும் 91 kg வரைக்கும் வெயிட்டும் வரக்கூடிய டாக். அண்ட் இதுவும் எவ்வளோ பணி வந்தாலும் பயப்படாமல் பந்தாடக்கூடிய டாக். அதனால தான் சுவிட்சர்லாண்டில் அதிகமாக அதை ரெஸ்கியூ டாக்ஸாக யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஒரு நார்மல் ஃபேமிலியில் வளர்க்கும் போது பயங்கரமான பாண்டிங் உள்ள டாகாக வளரும். ஆனால் அது சரியான முறையில் வளர்க்கலன்னா அதோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி சில சேட்டைகள் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணி வளர்க்கணும் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. அது மட்டும் இல்லை இந்த செயின்ட் பெர்னார்ட்ஸோட சைஸ் மாறி மனசு மாறி இதோட வயிறும் பெருசு. ஸோ அதை ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற போலெல்லாம் செல் பண்ணுற நிலைமை வந்துடலாம். ஸோ ஒரு பெரிய டாக் வளர்க்கும் போது அதுக்கு ஏற்ற மாதிரியான பட்ஜெட்டும் ஆகும் அப்படின்னு ஞாபகம். முக்கியமாக இதுக்கு அதிகமான எக்ஸசைஸ் தேவைப்படலனாலும் தினமும் நார்மல் வாக்கிங் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். அப்படி இல்லாமல் சாப்பிட்டு சாப்பிட்டு படுத்துக்கிடுச்சுன்னா படுத்தது படுத்தது தான் அப்புறம் எந்திக்காது. கிரேடியன்ட் 36 inch வரைக்கும் ஹைட்டும் 90 kg வரைக்கும் வெயிட்டும் வரக்கூடியது. அண்ட் இந்த கிரேடியன்ஸை பொறுத்த வரைக்கும் இதோட அளவில்லாத உயரத்துக்கும் அன்பான உள்ளத்துக்கும் பேர் போன டாக். அந்த அளவுக்கு ஃபேமிலியோட பயங்கர இறுக்கமாகவும் நெருக்கமாகவும் இருக்கக்கூடிய பிரீடு. முக்கியமாக கிரேடியன்ஸ் அதோட சைஸை மறந்துட்டு ஃபேமிலியில் இருக்கிறவங்க மேலே குதிச்சு குதிச்சு விளையாட்டுத்தனமாக நம்மளோட விளையாளம்பு முடிச்சிடும். ஸோ இது பப்பியாக இருக்கும் போதே, அதாவது அது நம்ம கைக்குள்ளே அடங்குற மாதிரி இருக்கும் போதே அதை அடக்கி பழகணும், குதிக்கிறத அவாய்ட் பண்ணி பழகணும். இல்லைனா தள தளன்னு 90 kg வந்ததுக்கு அப்புறமும் இறக்கமே காட்டாமல் நம்ம மேலே ஏறி குதிச்சு விளையாண்டு போயிடும். பவரையும் தப்பான வழியில திருப்பி நம்ம மேல காட்டிடும். இங்கிலீஷ் மாஸ்டிஃப் வேர்ல்ட்ஸ்லேயே அது லார்ஜஸ்ட் டாக் அப்படின்னு பேர் எடுத்த டாக் இதுதான். பிகாஸ் ஆவரேஜாக 32 inch வரைக்கும் ஹைட்டும் 110 kg வரைக்கும் வெயிட்டும் வரக்கூடிய டாக். அண்ட் 1981 ஜோர்பா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இங்கிலீஷ் மாஸ்டிஃப் 27 inch வரைக்கும் ஹைட்டும் 142 kg வரைக்கும் வெயிட்டும் வந்து வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த தருணத்தில் இந்த டாகை பற்றி நம்ம எவ்வளோ பெருமையை நினைக்கிறோமோ அதே அளவுக்கு அந்த ஓனரை பற்றி நினைக்கணும். ஏன்னா இது 140 kg வரைக்கும் இடம் வரதுக்கு அவர் எத்தனை நாள் பட்டி கடந்தாலோ தெரியாது. இங்கிலீஷ் மாஸ்டிஃபை வளர்க்கணும்னா இதுக்கு சாப்பாடு போகிறதுக்கே நம்ம தனியாக சம்பாதிக்க வேண்டியதாக இருக்கும். இதை பொறுத்த வரைக்கும் எந்நேரமும் எப்படி சாப்பிடணும் தான் யோசிக்கமே தவிர சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னு யோசிக்காது. அது மட்டும் இல்ல இந்த டாக ஓல்டு இங்கிலீஷ் மாஸ்டிஃப் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு பயங்கர பழமையான பிரீடு. இன்ஃபேக்ட் இப்ப இருக்கிற பல மாஸ்டிஃப் இதோட லைனேஜ்ல வந்ததுதான். அண்ட் இந்த இங்கிலீஷ் மாஸ்டிஃபா ஆரம்பத்துல கார்டிங் டாகாவும் வார் டாகாவும் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா இப்ப இருக்கிற இங்கிலீஷ் மாஸ்டிஃப் ஒரு பெரிய சைஸ் அன்பான அமைதியான டாகா இருக்கும். அதே சமயம் தேவைப்படும் போது ஒரு பவர்ஃபுல்லான கார்டிங் டாகாவும் இருக்கும். ஃபைனலாக உலகத்திலே மிகப்பெரிய நாய்கள் அப்படின்னு சொல்லப்படுற டாப் 10 டாக்ஸை பற்றி பார்த்தோம். முக்கியமாக நம்ம டாக்ஸ் பற்றி மட்டும் இல்லாமல் இன்னும் சில அனிமல்ஸை பற்றி இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்டர்டெய்னிங்காகவும் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கான டாபிக்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டு கம்யூனிட்டி டேப்ல நான் கூடிய சீக்கிரம் போஸ்ட் பண்ணுறேன். அதில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த டாப்பிக்கே நீங்கள் தான் செலக்ட் பண்ண போகிறீங்க. அண்ட் வழக்கம் போல் இந்த வீடியோ ஓரளவு என்டர்டெய்னிங்காக இருந்திருக்கும், உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.